அஞ்சு பைசா லஞ்சம் வாங்கினா தப்பா அஞ்சஞ்சு பைசாவா அஞ்சு லட்சம் பேர்கிட்ட வாங்கினா தப்பு தானு லஞ்சம் வாங்கிறது தப்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்தது யார் நம்ம சினிமா ஹீரோக்கள் தான் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் நம்மள்கிட்ட கை நீட்டினா அதை தப்புன்னு கண்டிக்கிறது சினிமா ஹீரோக்கள் ஒரு ஆர்டிஓ லஞ்சம் வாங்குறாருனா அதை பற்றி நக்கல் அடிக்கிற அந்நியன்கள் உண்டு இந்தியன்கள் உண்டு முதல்வன்கள் உண்டு ஆனால் நிஜத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் மட்டும் பார்ப்போம் இதே சினிமாக்காரங்க அதுவும் தமிழ் சினிமாக்காரங்க லஞ்சத்தை ஏற்று பெருசாக முழங்கினவங்கெல்லாம் ஒரு நாள் உண்ணாவிரதம் உட்காந்தாங்க ஏதோ நாட்டில் பெரிய புரட்சி பண்ண போகிறாங்க இன்னையோட நம்ம ஊரில் லஞ்சம் லாவண்யம் ஊழல் எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்காக தான் அத்தனை பேரும் திரண்டு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி மக்கள்லாம் அங்கே போனால் ஒரு பெரிய பேனர் வச்சிருக்காங்க என்னடா பேனர் அப்படின்னா தெய்வத்தை மனிதன் தண்டிக்கலாமா அப்படின்னு ஒரு பேனர் அந்த பேனர் பக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட படம் பெருசாக இருக்குது எதுக்காக இந்த உண்ணாவிரதம் அப்படின்னா குவிப்பு வழக்கில் பெங்களூர் நீதிமன்றம் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் அவங்களோட சேர்ந்திருந்தவங்களுக்கும் தண்டனை கொடுத்தாங்க அதனால பெங்களூர் சிறையில் அவங்கெல்லாம் அடைக்கப்பட்டாங்க ஜெயலலிதாவை ஜெயிலில் போட்டதுக்கு எதிராக அங்கே வந்து உண்ணாவிரதம் நடக்குது சினிமாக்காரங்களாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஜெயலலிதா எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க ஊழல் பண்ணிட்டு போனாங்க அவங்க கூட இருக்கிறவங்க எதுக்கு போனாங்க சேர்ந்து ஊழல் பண்ணதுக்காக போனாங்க அதை எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறது யார் ஊழலுக்கு எதிராக எல்லாம் பேசி நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களே அதே சினிமாக்காரங்க தான் அந்த உண்ணாவிரதத்தில் ஜெயலலிதா தான் தெய்வம் அவருக்கு தண்டனை கொடுத்த மனுஷன் யார் தெரியுமா நீதிபதி குன்கா நீதிபதி குன்கா கொடுத்த தீர்ப்பு தெய்வமான ஜெயலலிதாவையும் அவங்களோட சேர்ந்திருந்த சிறு தெய்வங்களையும் சேர்த்து ஜெயிலில் போட்டுடுச்சு உடனே விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய ஹீரோக்கள் ஹீரோயின்கள் டைரக்டர்கள் மற்றும் எல்லோரும் சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அந்த உண்ணாவிரதத்தில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா இதே டீம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா ஆசாரை தலைமையில் லஞ்சத்தை ஒழிக்கணும் ஊழல் ஒழிக்கணும் அதுக்காக லோக்பால் மசோதாவை கொண்டு வரணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்தப்போ அதுக்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரதம் இருந்தாங்க அண்ணா ஆசாரை லஞ்சத்தை எதிர்த்தாலும் அதுக்கும் ஒரு உண்ணாவிரதம் ஜெயலலிதாவில் ஊழல்னால் ஜெயிலுக்கு போனாலும் அதுக்கும் ஒரு உண்ணாவிரதம் என்னடா இது ஐஎம் த ஹீரோ ஐஎம் த வில்லன் அப்படிங்கிற மாதிரி டபுள் ஆக்டாக இருக்க நம்ம சினிமாக்காரங்களுடைய நடவடிக்கை அப்படின்னு மக்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருந்துச்சு சரி இதில் என்ன தான் கடைசியாக நிலமை அப்படின்னு பார்த்தா தெய்வமான ஜெயலலிதா கடைசியில் மனிதனான நீதிபதிகள்கிட்ட போய் தான் ஜாமீன் வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து தேர்தலில் நின்று அதே தெய்வமான ஜெயலலிதா மக்கள் அந்த மனிதர்களான மக்கள்கிட்ட தான் வந்து ஓட்டும் வாங்கி திரும்ப ஜெயிச்சு வந்தாங்க அந்த தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் தண்டனை கொடுத்துருக்குது அதாவது அவங்க செய்தது தப்பு அவங்களும் குற்றவாளி தான் இப்போ அவர்கள் உயிரோடு இல்லாதனால அவங்களுக்கு தண்டனை வழங்க முடியாது அவங்களோட சேர்ந்து கூட்டு சதி செய்த மற்றவங்க எல்லாரும் போங்கப்பா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குற தீர்ப்பு எதன் அடிப்படையில் கொடுத்துருக்கு தெரியுமா நீதிபதி குங்கா கொடுத்தாரு அந்த தீர்ப்பு அசைக்க முடியாத ஆதாரமாக இருக்குன்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு இப்போ நாம் என்னத்தை பார்க்கணும்னா நம்மளுடைய ஹீரோக்கள் ஹீரோயின்கள் டைரக்டர்கள் மற்றும் பலரெல்லாம் சேர்ந்து ஊழலை எதிர்த்து வசனம் பேசுகிறாங்களே அதை கேட்குறதா அல்லது ஜெயலலிதாக்காக ஊழலை ஆதரித்து உண்ணாவிரதம் இருந்தாங்களே அதை நாம் பார்க்குறதா எதை பார்க்குறதுங்கிறதா நம்மளோட குழப்பம் ஆனால் குழப்பமில்லாத தெளிவான விஷயம் என்ன தெரியுமா குன்கா கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு இன்றைக்கு ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்துருக்கு அதன் மூலமாக எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பெரிய ஆப்படிக்கப்பட்டிருக்கு அந்த அரசியல்வாதிகள் யாரோ ஆட்சியாளர்கள் யாரோ அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சினிமாக்காரங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் ஆப்படிச்சிருக்குது சுப்ரீம் கோர்ட்